உங்களுடைய மேலான ஆலோசனைகள் தேர்தலை சிறப்பாக நடத்துவதற்கு உதவியாக இருந்திருக்கிறது. தொடர்ந்து உங்களுடைய ஒத்துழைப்பை நல்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு 9 மாவட்டங்களில் முதற்கட்ட வாக்குப்பதிவில் ஏறக்குறைய 7.72 விழுக்காடு காலை 9 மணி வரை பதிவாகியுள்ளது. 7.72 விழுக்காடு காலை 9 மணி வரை பதிவாகியுள்ளது. 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கிய நிலையில் 9 மணிக்கு எங்களுக்கு கிடைத்த புள்ளி விவரங்களின் அடிப்படையில் 7.72 விழுக்காடு பதிவாகியுள்ளது. மொத்த மாவட்ட ஊராட்சிகளின் எண்ணிக்கை 9. மொத்த மாவட்ட ஊராட்சி வார்டுகளின் எண்ணிக்கை 140. முதல் கட்டமாக 78 இடங்களில் வாக்குப்பதிவு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இரண்டாம் கட்டம் 62. மொத்த ஊராட்சி ஒன்றியங்களின் எண்ணிக்கை 74. முதல் கட்டம் 39 மற்றும் இரண்டாம் கட்டம் 35. மொத்த ஊராட்சி ஒன்றிய வார்டுகளின் எண்ணிக்கை 1381. அதில் முதல் கட்டம் 755 மற்றும் இரண்டாம் கட்டம் 626. மொத்த ஊராட்சிகளின் எண்ணிக்கை 2901. இதில் முதல் கட்டம் தேர்தலை சந்திப்பது 1577 மற்றும் இரண்டாம் கட்டம் 1324. மொத்த ஊராட்சி வார்டுகளின் எண்ணிக்கை 22581. இதில் முதல் கட்ட தேர்தலை சந்திப்பது 12252 மற்றும் இரண்டாம் கட்டம் 10329. மொத்த வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கை 14573. இதில் முதல் கட்டத்தில் வாக்குச்சாவடிகள் பயன்படுத்துவது 7921 வாக்குச்சாவடிகள். இன்று வாக்குப்பதிவுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இரண்டாம் கட்டமாக 9ஆம் தேதி 6652 வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு நடைபெறும். மொத்த வாக்கு எண்ணிக்கை மையங்கள் 74 கண்டறியப்பட்டுள்ளது. இதில் போட்டியிடும் வேட்பாளர்கள் எண்ணிக்கை 79433. போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் 2981. வாக்குச்சாவடி பணியில் ஈடுபடும் மொத்த பணியாளர்கள் எண்ணிக்கை 117507. தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் எண்ணிக்கை 171. உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் எண்ணிக்கை 3777. மண்டல குழுக்கள் எண்ணிக்கை ஜோனல் பார்ட்டிஸ் 1151. மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை சுமார் 76,000. இதில் முதல் கட்டமாக 41,94,000 பேர் வாக்களிக்க உள்ளனர் மற்றும் இரண்டாம் கட்டத்தில் சுமார் 34,66,000 பேர் வாக்களிக்க உள்ளனர். மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோரால் பதட்டம் நிறைந்த வாக்குச்சாவடி என இதுவரை கண்டறியப்பட்டது 3409. இதில் வெப் ஸ்ட்ரீமிங் லைவ் ஸ்ட்ரீமிங் இப்போ பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி நடக்கிறதுல 1123. வீடியோ கவரேஜ் செய்யப்படும் வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கை 1132. சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்ட வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கை 12318. நியமனம் செய்யப்பட்ட பார்வையாளர்கள் எலெக்ஷன் அப்சர்வர்ஸ் 9 பேர், மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள். அப்புறம் நியமனம் செய்யப்பட்ட வட்டார பார்வையாளர்கள், நம்மளுடைய சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி ஒரு பிளாக் அப்சர்வர்ஸ் வந்து அப்பாயின்மெண்ட் சொன்னாங்க. அதனால் 74 பேர் பிளாக் அப்சர்வர்ஸ் வந்து நம்ம 74 ஊராட்சி ஒன்றியங்களுக்கும் அவங்கள வந்து நியமனம் செய்திருக்கிறோம். நியமனம் செய்யப்பட்ட நுண் பார்வையாளர்கள் அதாவது பேங்க் அஃபிஷியல்ஸு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் உள்ளவங்க 1168. இவர்கள் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிகளிலும் சிசிடிவி கேமரா பொருத்துறதாக நாம் வந்து தேர்தல் ஆணையத்திலிருந்து உத்தரவுகள் பிறப்பித்திருக்கிறோம். மொத்தம் பறக்கும் படைகளின் எண்ணிக்கை 129. பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் காவலர்கள் மற்றும் முன்னாள் இராணுவத்தினர் ஊர்காவலர்களெலாம் சேர்த்து 39408. இதில் தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் வாக்காளர்களுக்கு வழங்கியுள்ள பூத் ஸ்லிப் வாக்குச்சாவடி சீட்டு இது கொடுத்துருக்குறோம். இந்த வாக்காளர் அடையாள அட்டை இது இல்லாதவர்கள் கூட வாக்காளர் அடையாள அட்டை எபிக் கார்டு கொடுத்துருந்தாங்கன்னா ஆதார் கார்டு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைப்பு திட்டத்தின் பணி அட்டை இது மாதிரி ஒரு 11 ஆவணங்கள் நம்ம வந்து அங்கீகாரம் செய்திருக்கிறோம். அந்த ஆவணங்களையும் வைத்து அவர்கள் வந்து தங்களுடைய வாக்குகளை செலுத்தலாம். அப்புறம் மாற்றுத்திறனாளிகள் நலிவுற்றவர்கள் மற்றும் மூத்த குடிமக்களுக்கு வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்களிப்பதற்கு ஏதுவாக வாக்குச்சாவடி அமைந்துள்ள கட்டடத்தில் சரிவுப்பாதை மற்றும் 3 சக்கர நாற்காலி வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. கண் பார்வையற்றோர் உதவியாளருடன் சென்று வாக்களிக்கலாம். அப்புறம் கோவிட் தடுப்பு நடவடிக்கையாக ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் வெப்பமானி கை சுத்திகரிப்பான் முகக்கவசம் முகமூடி கையுறை உள்ளிட்ட 13 பாதுகாப்பு உபகரணங்கள் பொருட்கள் அனைத்து வாக்குச்சாவடிகளுக்கும் வழங்கப்பட்டுள்ளன. அப்புறம் நடத்தை விதி மீறல் எம்சிசியில் வந்து
முதல் தகவல் அறிக்கை வந்து ஒரு 765 மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வயலேஷனுக்கு 765 முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் வந்து நமக்கு பிடிப்பட்ட ரொக்கம் வந்து 97,98,095 ரூபாய் 97,98,095 ரூபாய். மதுபான பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டது, அதனுடைய மதிப்பு 34,53,300 ரூபாய். சந்தனக்கட்டைகள் 14.48 கிலோ வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. பரிசு பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது, புடவை 1551 எண்ணிக்கையில், துண்டுகள் 1341 எண்ணிக்கை, மின் விசிறி 100 எண்ணிக்கை, பித்தளை விளக்குகள் 250 எண்ணிக்கை, குங்குமச்சிமல்கள் 600 எண்ணிக்கை. இது உங்களுக்கு கொடுக்க சொல்கிறேன். இல்லை மாவட்டம் எங்களுடைய மக்கள் தொடர்போடு இப்போ கொடுக்க சொல்கிறேன். வந்திருக்கு 9 மணி நிலவரப்படி வந்திருக்கு. அதை உங்களுக்கு கூட அதில் தான் வாதிச்சேன் நான். ஒவ்வொருத்தராக கேளுங்க. அது சேகரிக்கக்கூடாது, அது வந்து சேர்க்கக்கூடாது, அதுக்குரிய காவல்துறை மூலம் நடவடிக்கை எடுக்க சொல்லி உத்தரவுகள் பிறப்பித்திருக்கோம். வாக்குச்சாவடி மையத்தில் ஏதாவது பாதிப்பு இருக்குதா? காலையிலேருந்து இப்போ 7 மணிக்கு ஒரு சிலங்களாம் பாதிப்பு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. அந்த மாதிரி எத்தனை பாதிப்பு இருக்கு? இல்லை பாதிப்புன்னா எந்த வகையான பாதிப்பு இருக்கு? தாமதம் வந்துங்க, அதாவது இப்போ நம்ம 7 மணிலேருந்து நமக்கு வாக்குப்பதிவு வந்து மாலை 6 மணி வரைக்கும் நடைபெறும். அதனால் வாக்காளருடைய விருப்பம் சில நேரத்தில் வந்து நம்ம ஒவ்வொரு வாக்குச்சாவடியும் மக்கள் ஓட்டர்கள் வசிக்கிற இடத்துலேருந்து 2 கிலோமீட்டர் மிகாமல் இருக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அதேபடி வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அவங்களுடைய இப்போ இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் மகாலய அமாவாசை இது மாதிரி இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் மழை என்ன பெய்து இருக்கிறது இதெல்லாம் வச்சு அவங்க போய்கிட்டு இருக்காங்க. இப்போ வாக்குப்பதிவு நடந்து கொண்டு இருக்கிறது. இல்லை அந்த மாதிரி இல்லைங்க. நீங்கள் சொன்னதில் இப்போ நாங்கள் ஒரு 2 இடத்துல எங்களுக்கு வந்ததில் விசாரணை பண்ணும்போது, அதாவது ஊராட்சி ஒன்றிய சாரி ஊராட்சி மன்ற தலைவர், ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர்கள் இருக்காங்கல்ல, ஊராட்சி கிராம ஊராட்சியினுடைய வார்டு உறுப்பினர், கிராம ஊராட்சியினுடைய வார்டு உறுப்பினர், அப்புறம் அந்த கிராம ஊராட்சி தலைவர், அதில் வந்து சின்னங்கள் மட்டும்தான் இருக்கும், அவங்க பேர் இருக்காது. அது வந்து உள்ளே இருக்கும், வெளியில் நீங்கள் அங்கே பேர் எழுதி போட்டிருக்கிறாங்கன்னு வேணால் நீங்கள் சொல்லாம இல்லையே, உள்ளே வந்து அந்த சின்னங்கள் மட்டும்தான் இருக்கும். அதுதான் வந்து நம்முடைய சட்ட விதியிலே இருக்குது. அதான் பண்ணோம். நம்ம மாவட்ட ஊராட்சி வார்டுகளுக்கோ அல்லது ஊராட்சி ஒன்றிய வார்டுகளுக்கோ நடக்கிற பொழுது அவங்களுக்கு நேமும் இருக்கும் சின்னமும் இருக்கும். தெரிஞ்சுக்கிறக்காண்டி வெளியில ஒட்டிருக்கிறாங்க. உள்ளுக்குள்ள நீங்க அந்த வாக்குச்சீட்டுல அவங்க பேரே இருக்காது. கிராம அதாவது கிராம ஊராட்சி தலைவரோ கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர்களுக்கோ இருக்கிறதுல ஒன்று இதுதான் இருக்கும். அது சட்டப்பூர்வமாகவே தமிழ்நாடு பஞ்சாயத்து தேர்தல் விதிகள் 1995 படி அதில் வந்து ஏற்கனவே அவங்க நமக்கு உரிய வழிகாட்டு நெறிமுறைகளை கொடுத்துருக்கிறாங்க. ஒரு இடத்துல விழுப்புரம் மாவட்டத்தில் இப்போ பொன்னாங்குப்பம் இடத்துல இது பண்ணியிருக்கிறாங்க. அங்கே வந்து நம்ம வந்து ஏற்கனவே அதில் வந்து சில இதுகள்லாம் வந்தது, நமக்கு வந்து முறைகேடுகளை பற்றி சொல்லியிருந்தாங்க. அதை நாங்கள் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.